ஸ்ரீ பரிமள குரு அன்னையே போற்றி போற்றி. பரிமள பதிகம் ஆறு, வரவேற்பு பதிகம். பதிகம் தனை துவக்கி வைத்த பரிமள தேவியே, செருக்ககற்றி சென் நீரை செழுமையாக்கும் தேவியே, கல்வி எனும் அறிவுதனை ஞானமாக்கும் ஞானியே, பூமி கோளை புனரமைக்கும் பூமா தேவியே, பரியின் மீது வலம் வருவாய், பர உலகை காத்திடுவாய், பாமரனும் ஞானியாக மலர்ந்திடவே அருளிடுவாய், இருள் நீக்கி ஒளி அருள்வாய், இன்னல் நீக்கி இசை அருள்வாய், நாதமாய் உதித்திடுவாய், நாதோபதேசம் அருளிடுவாய். நாதோபதேசம் ஆறு. பரிமளமாய் உதித்து மானுட ஆன்மாக்களை மீட்டிட ஒளிப்பாளம் அமைத்தேன், உயிரினை உணர்ந்திடவும் நாதோபதேசம் அருள்கின்றேன். நாதத்தினை உபதேசமாக பெற்றிட்டால் அருள் வெள்ளம் பெருகிடும். விண்குருதி எனும் இறை ஆற்றலை எவ்விதம் ஈர்த்து பெறுவது என்றே அறிந்திடல் வேண்டும். நாதம் எனும் ஓசையின் மூலமே எளிதா ஈர்த்து பெற்றிடலாம். மந்திர சொற்கள் ஒவ்வொன்றும் இயக்கு ஓசையினையே வெளிப்படுத்துகின்றன. எந்த ஒரு மொழியினில் இயற்றப்பட்டாலும் ஓசை என்பது இயற்கையினை சார்ந்ததாகவே அமைந்திருக்கும். கோள்களின் இயக்கு ஓசையே மந்திரங்கள் ஆகும். இசை கருவிகள் உருவாக்கும் ஓசைகளும் இப்பிரபஞ்சத்தின் இயக்கு ஓசைகளே. அண்டத்தில் உருவாகும் ஓசைகளை செவிமடுக்க வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும்? அவ்வோசைகளை செவிமடுத்தவர்களை நாடியே சரணடைய வேண்டும். மெய்ஞானியர் பலரும் தங்களது தவ வலிமையினால் உணர்ந்து இயற்றிய ஓசைகளே பல்வேறு மந்திரங்கள் ஆகும். அண்டத்தில் உலாவிடும் தருணம் எத்தகைய ஓசைகளை செவிமடுக்க இயல்கின்றது என்பதனை உணர்ந்து அதனையே மந்திர சொற்களாக வடிவமைத்த ஞானியரே உயரான்மாக்கள் ஆவர். ஓசைகளை சொற்களின் உட்புகுத்தி தாரக மந்திரமாக உருமாற்றி உருவேற்றிட அவ்வோசையானது புவியினை நெருங்கியே வந்தடையும். வீரியமாய் அவ்வோசைதனை எழுப்பினால் அதன் வெப்ப அலைவரிசையானது விண்ணையே சென்று எட்டிவிடும். அத்தகைய ஓசை இணையே விண்ணாற்றலும் ஏற்று கலப்பொறும். ஓம் என்பது சூரிய கோளின் இயக்கு ஓசை என்றே உணர்ந்து கொண்ட மெய்ஞானியர் அவ்வோசைதனையே உள் நின்று எழுப்பி அவ்வலைவரிசையை எளிதாய் பற்றினார். நாத உபதேசம் என்பது ஆற்றல் பரிமாற்றமே. ஓசையை கொண்டு வெப்ப ஆற்றலை ஈர்த்து விட்டால் அதனோடு இணைந்து காந்த ஆற்றலான ஈச ஆற்றலும் பூமிக்கு ஈர்க்கப்படும். ஓம்கார நாதம் என்பது சூரியனின் இயக்கு ஓசையாகும், இயங்கும் ஓசையும் ஆகும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கோடி சூரியன் உண்டு என்ற சத்தியத்தினை உணர வேண்டும். ஒவ்வொரு ஆத்ம கருக்களும் சூரியனின் ஒரு துளியே எனில் பல கோடி சூரியன்கள் மனித சிரசினிலே உள்ளும் புறமும் உண்டு என்றறிக. ஓம்கார நாதம் என்பது ஒவ்வொரு துகளிலும் வெளிப்படும். எனினும் சிறைப்பட்ட துகள்களால் எழுப்பப்படும் ஓசை என்பது புறத்தினில் வெளிப்பட இயல்வதில்லை. விடுபட்ட ஆன்ம துகள்கள் எழுப்புகின்ற ஓசையினையும் செவிமடுக்க இயலாத வண்ணம் ஏழாம் திரை தடுத்தாள்கின்றது. சிறைபடாத நிலையில் பத்தாம் வட்ட அணுக்களாக நிலைக்கின்ற ஆத்ம கருக்களே சூரியனின் ஓசையாகிய ஓம்கார நாதத்தினை எழுப்பிடும் ஆற்றல் வாய்ந்தது. ஏழாம் திரை என்பது இரு வகைப்படும் என்றே யாம் உரைத்திட்டோம். புறக்கூடு எனும் பாதரச அமில கழிவுகள் யாவும் பத்தாம் வட்ட அணுக்களுக்கு அரணாய் விளங்கிடும். எனினும் ஓசையினை ஊடுருவ இயலாத தடையாகவும் அவை நிலைக்கின்றன. ஏழாம் திரையின் புறக்கூடு என்பது வலுவாய் காணப்பட்டால் உள்ளின்று எழுகின்ற ஓம்காரநாதத்தினை ஒருவரால் செவிமடுக்க இயலாது. ஏழாம் திரையானது வலுவற்று மெல்லிய படலமாய் காணப்பட்டால்
பத்தாம் பட்டத்தில் அமர்ந்துள்ள ஞான அணுக்கள் எனும் ஆத்ம கருக்களின் ஓசையானது ஓங்காரநாதமாய் வெளிப்படும். அதனை உணர்ந்திடவும் இயலும். ஆத்ம கருக்களாகிய பாதரச துகள்கள் எவ்விதம் ஓங்காரநாதத்தினை உருவாக்கிட இயலும்? உராய்தலின் மூலமே. பாதரச ஆற்றல் மிக்க ஆத்ம கருக்கள் யாவும் எந்த ஒரு ஆற்றலோடு கலப்புற்றாலும் ஓசைதனை உருவாக்கும். ஒற்றை அணுவானது ஹீலியம் எனப்படும் ஈசான்ய ஆற்றலை ஈர்த்து திட வடிவினிலே ஏற்று ஆத்மக்கருக்களிடம் சமர்ப்பித்தால் உடன் பண்பட்ட ஓசையானது வெளிப்படும். ஆத்ம கருக்கள் யாவும் ஹீலியம் எனப்படும் திட ஆற்றலை மூலக்கூறுகளாக ஏற்றுவிட்டால் உடன் உராய்தலும் ஆற்றல் பரிமாற்றங்களும் நிகழும். எவ்விதம் சூரியனில் அணுக்களின் வெடிப்பும் சேர்க்கையும் நிகழ்ந்து கொண்டே உள்ளதோ அவ்விதமே பத்தாம் வட்டத்திலும் நடைபெறும் என்றறிக. அத்தருணத்தில் ஒளியும் உருவாகும், ஓசையும் உருவாகும். ஒளியினை காண வேண்டுமெனில் விழித்திரைகள் நீங்க வேண்டும். ஓசையினை ஏற்க வேண்டும் எனில் செவித்திரைகள் நீங்க வேண்டும். ஏழாம் திரை எனும் உயிரின் கூடு நீங்க வேண்டும் எனில் குருவிடம் தீட்சைகளும் உபதேசங்களும் பெற வேண்டும். மந்திர ஓசை என்பது ஏழாம் திரையினை நீக்க வல்லது. திரைகள் விலக துவங்கினால் ஒவ்வொரு மனிதருமே தன்னுள் இயங்கும் ஆன்மாவின் ஓசையினை செவிமடுக்க இயலும். ஏழாம் திரை வலுவற்று நிலைத்துவிட்டால் ஒவ்வொரு மனிதரும் தனது ஆன்மாவாகிய சூரியனின் ஓசையினை ஓம்கார நாத வடிவினிலே ஏற்றிட இயலும். இதனால் உருவாகும் பலன் என்ன? ஏன் ஓம்காரம் உணரப்படல் வேண்டும்? சூரிய கோளின் இயங்கு சக்தியே ஓசையாய் வெளிப்படுகின்றது. அவ்வகையில் பத்தாம் வட்ட ஆத்ம கருக்களின் இயங்கு சக்தி ஓசையாய் வெளிப்படும். இவ்வோசை என்பதொன்றே சிறைப்பட்டுள்ள ஆத்ம கருக்களின் அருகே பிணைந்துள்ள வெப்ப இழைகளுக்கும் உணவாக அமைந்திடும். எனில் சிறைப்பட்டுள்ள ஆத்ம கருக்கள் விடுபட இவ்வோசை மிகவும் அவசியமாகும். ஹீலியம் எனும் எரிபொருள் ஒவ்வொரு மனிதனாலும் ஈர்த்தே பெறப்பட இயலும். தன்னிச்சை செயலாய் அவை சூரிய ஒளியோடு கலப்புற்று புவியினை அடைவது இல்லை. ஓம்கார ஓசை என்பது மனிதர்களின் சிரசிலிருந்து எழுந்தால் மாத்திரமே ஹீலியம் எனும் ஆற்றல் சுரக்கப்படும் அல்லது விண்ணாற்றலிலிருந்து ஈர்க்கப்படும். அதன் பொருட்டே அனைத்து மந்திர சொற்களிலும் ஓம் எனும் சொல்லானது பிணைக்கப்படுகின்றது. இப்புவியனில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் பன்முறை ஓம்கார நாதத்தை எழுப்பினால் அதன் ஆற்றல் வெளிப்படும் என்றே உணர்ந்து உரைக்கப்பட்டது. எனினும் விண்ணாற்றலாகிய ஓம்கார நாதத்தினை ஈர்த்து பெற்றுவிட உதவுவது குருவின் உபதேசங்களே என்றறிக. ஒரு குருவின் துணை கொண்டு நாத உபதேசம் என்பது பெறப்பட்டால் அவை தீவிரமான வெப்ப ஆற்றலை ஈர்த்து பெற்றுவிட உதவிடும். மந்திர உபதேசம் என்பதே ஓசையின் வடிவிலான தீட்சை ஆகும். விழிகளுக்கான நயன தீட்சைகளும் தீபம் கொண்டு வெப்பம் ஏற்றி குளிர்விக்கும் ஆறுமுக ஒளி தீட்சையும் உட்திரைகளை நீக்கிட வல்லது. எனினும் ஏழாம் திரை எனும் உயிர் கூட்டினை ஓசை ஒன்றே நீக்கிவிட இயலும். வெப்ப ஆற்றல் மிக்க ஓசையினை ஒரு குருவிடம் இருந்து உபதேசமாக பெற்றுக்கொண்டால் ஏழாம் திரை விரைந்து விலகிட வழிவிடும். ஏழாம் திரையினை நீக்கிட ஏன் குருவிடம் நாதோபதேசம் பெற வேண்டும்? எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ ஓசையினை உணர்ந்து மந்திர சொற்களாய் வடிவமைத்து மானுடகுலம் காத்திட உதவிட்ட நிலையில் ஏன் ரேணுகாதேவி மந்திர உபதேசம் அவசியமாகின்றது என்றே சிந்தனை புரியுங்கள். எத்தனையோ மந்திர சொற்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை தனித்த கோள்களின் ஆற்றல்களை மாத்திரமே ஈர்த்தளிக்கும் அல்லது ஓர் தனித்த தெய்வத்தின் ஆற்றலை ஈர்த்தளிக்கவே உதவிடும். ரேணுகாதேவி மந்திர உபதேசம் என்பது
அனைத்து கோள்களையும் உள்ளடக்கிய ஓர் அரிய வகை மந்திர ஓசையாகும். மேலும் ஒற்றை அணு ஏற்றிடும் பெரும் ஓசை ஆற்றலும் ஆகும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கோள்களிலிருந்து தனது உயிர் அணுவினை பெற்றிருப்பர் என்றே அறிந்திட்ட நிலையில், உயிர் அணுவாகிய ஒற்றை அணு என்பது அனைத்து கோள்களின் இயக்கு ஓசையினையும் எளிதாய் ஏற்றிடும் எரிபொருளாகவும் மாற்றிடும். ஒற்றை அணுவாகிய உயிர் ஒன்றே ஆதிசக்தியாகவும் வாளை குமரியாகவும் போற்றப்படுகின்றது எனில், ஒவ்வொரு கோள்களின் இயக்கு ஓசையும் பீஜ மந்திரங்கள் என்றே அழைக்கப்படுகிறது. ஒற்றை அணுவினை உயரிய பெண் தெய்வமாக போற்றப்படுவதன் மூலம் அதனுடைய உருவாக்கம் நிகழ்ந்தேறிய கோள்கள் அனைத்துமே பெண் தெய்வங்களாகவும் கருதப்படும். ஞானாலய பகுதி என்பது ஓர் கற்பக விருட்சம் என்றே உணர்த்தப்பட்டது. சத்தியயுக வித்துக்களை சேகரிப்பதொன்றே இவ்வாலயத்தின் நோக்கமாகும். ரேணுகாதேவியின் மந்திர ஓசையும் பீஜ மந்திரங்களே ஆகும். பீஜம் என்றாலே வித்துக்கள் அல்லது விதைகள் என்றே பொருள்படும். ஒவ்வொரு விதைகளும் ஓர் விருட்சமாக வேண்டும். சத்தியயுக வித்துக்கள் அனைவரும் யுகமாற்றம் புரிய வேண்டும். மாபெரும் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் பீஜ மந்திரம் எனும் வித்துக்களின் ஓசையின் மூலமே இணைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் வெளிப்பட்ட ஒற்றை அணுக்கள் யாவும் கோள்களின் ஓசையினை உணவாக ஏற்று செழுமையுற்றால் மாத்திரமே தனது பணியினை சீராய் அமைக்க இயலும். அதன் பொருட்டே வித்துக்களுக்கு நீர் ஊற்றும் வகையில் பீஜ மந்திரங்கள் அடங்கிய மந்திர ஒளியானது ரேணுகாதேவியின் தீட்சையாக தேர்வு செய்யப்பட்டது. இம்மந்திர ஓசையில் அனைத்து ஒளிகளும் அடக்கம் என்றறிக. இப்பிரபஞ்சம் முழுவதும் சுழன்று திரிந்தாலும் இதனை கடந்த மாறுபட்ட ஓசையினை எவரும் செவிமடுக்க இயலாது. தான் உருக்கொண்ட கோளின் ஓசையினை ஒற்றை அணு செவிமடுப்பதின் மூலம் வீரிய ஆற்றலை பெற்று சீராய் பணியாற்ற முயன்றிடும். ஏழாம் திரையும் நீக்கமுற்றால் உன்னத நிலைகள் சித்திக்கும். நாதோபதேசம் என்பதே ஒரு குருவினால் அருளப்படும் மந்திர சொற்களே என்றறிக. இவ்வோசையினை உருவேற்றினால் ஓசை அலைகள் எனப்படும் வெப்ப இழைகள் விண்ணை நோக்கி தனித்தே பயணிக்கும். சிரசின் உட்புறமும் பரவி வெப்ப அணுக்களுக்கும் உணவாகும். ஒளிப்பாலத்தின் வெளிப்புற குழாயின் மூலம் விண் ஆற்றல்களாகிய விண் குருதி ஒன்றே வெளிப்படும். எனினும் மனிதர்கள் எழுப்புகின்ற ஓசையின் மூலம் வெப்ப அலைகள் சில உருவாகி ஒளிப்பாலத்தின் வெளிப்புறத்திலும் பரவிடும் என்றறிக. சவுண்ட் கேன் டிராவல் இன் ஏர், பட் எ ரிச் சவுண்ட் கேன் டிராவல் ஒன்லி இன் நோபல் கேஸ். ஓசை என்பது காற்றில் பரவிடும் என்பதனை அனைவரும் அறிவர். எனினும் மிக உயரிய சில ஓசையின் வடிவங்கள் மிக மிக தூய்மையான காற்றினிலே மாத்திரமே பயணிக்க இயலும். ஆக்சிஜன் எனப்படும் உயர் பிராண வாயுதனிலே பயணிக்க வல்ல ஓசைகளே புனிதமானவை ஆகும். சவுண்ட் சிஸ்டம் என்பது இதனையே எடுத்துரைக்கும். எவ்விதம் உயரிய ஓசையின் வடிவமானது தூய்மையான வாயுவினிலே பயணிக்கின்றது என்பதனை எடுத்துரைப்பதே நாதோபதேசமாகும். ஒவ்வொரு சொற்களுக்கும் ஓர் ஓசை வடிவம் உண்டு. ஒவ்வொரு ஓசை பயணிக்கவும் ஓர் தனித்த வாயுவின் மூலக்கூறு உண்டு. உயர் பிராண வாயு என்பது மிக உயரிய ஓசையினை மாத்திரமே ஏற்று பயணிக்கும். மனிதர்கள் பல்வேறு ஒலிகளையும் எழுப்புகின்றனர். பற்பல சொற்களை தொகுத்து உரையாடுகின்றனர். எனினும் அவற்றின் பலன்களை குறித்து அறிவதில்லை. விடியற் பொழுதுகளில் காந்த ஆற்றல் நிறைந்திருக்கும் தருணங்களில்
விடியற் பொழுதுகளில் காந்த ஆற்றல் நிறைந்திருக்கும் தருணங்களில் உயர் பிராணவாயுவும் வெளிப்படும். அதனை உணர்ந்து ஏற்போர் உன்னத ஓசைகளை வெளிப்படுத்துவர். இறை வழிபாடுகள் புரிவதன் மூலம் சிரசினிலே பணிவு ஆற்றலும் பக்தியும் சரணாகதமும் தழைத்திடும். இத்தகைய உணர்வு அலைகள் காந்த ஆற்றலில் எளிதாய் பயணிக்கும். இத்தருணங்களில் கோபம், பயம் போன்ற உணர்வுகளை ஏற்று அகங்கார வார்த்தைகளை உரைத்து நிற்போர் யாவரும் எதிர்வினைகளையே ஏற்றிடுவர். புறத்தினிலே காந்த ஓசை நிலைத்திருக்கும் தருணங்களில் சாந்தமான ஒலி அலைகளையே உருவாக்க வேண்டும். அத்தருணமே காந்த ஓசை மிக்க உயர் பிராண வாயுவுடன் சாந்தமான ஒலி அலைகள் எளிதாய் இணையும். வினை கழிவுகளும் தோன்றாது. புறத்தினிலே வெப்ப ஆற்றல் நிலைக்கின்ற தருணத்தில் மனிதர்கள் தனது குரல் ஓசையினை உயர்த்தி இயங்குவதும் நன்றே. எனினும் தீய சொற்களை உதித்திடல் ஆகாது. ஓசையின் அளவுகோல் என்கின்ற டெசிபல் சவுண்ட் சற்றே கூடுதலாக அமைந்திருக்கலாம். அத்தருணத்தில் வெளிப்படும் புற ஓசையும் அக ஓசையும் ஒன்றிணைந்து செயல் புரிந்தால் கழிவுகள் தோன்றாது. ஒரு மனிதன் வெப்ப ஆற்றல் மிகுந்த பகல் பொழுதுகளில் சாத்வீகமான சொற்களை உதிர்ப்பது எதிர் வினைகளை உருவாக்கிடுமா என்ற சிந்தனையும் எழுந்திடலாம். அவ்வகையில் நிகழாது என்றறிக. காந்த ஓசை என்பது இயற்கையில் ஓங்கி இருக்கும் தருணத்தில் காந்த ஓசை அதனோடு கலப்புற்றால் இரட்டிப்பாய் ஆற்றல்கள் மலர்ந்துவிடும். ஆனால் காந்த ஓசையோடு வெப்ப ஓசை கலப்புற்றால் கழிவுகள் உருவாகும். இயற்கை ஆற்றலோடு வெப்ப ஓசை கலந்திருக்கின்ற பகல் பொழுதுகளில் வெப்ப ஓசையானது இயற்றப்பட்டு கலப்புற்றால் கழிவுகள் தோன்றாது. இருப்பினும் இயற்கை ஓசையோடு அதிக அளவினில் செயற்கை ஓசை எனும் மனிதர்கள் எழுப்பும் ஓசை கலந்துவிட்டால் கழிவுகள் உண்டு. வெப்ப ஓசையோடு காந்த ஓசை கலப்புற்றால் நற்பலனே விளையும். காந்த ஓசையோடு காந்த ஓசை கலப்புற்றால் அதீத பிராண ஆற்றல் உருவாகும் என்றும், காந்த ஓசையோடு வெப்ப ஓசை கலப்புற்றால் அதீதமான கழிவுகள் தோன்றும் என்றும், இயற்கையான வெப்ப ஓசையோடு காந்த ஓசை கலப்புற்றால் நல்லாற்றலே பெருகும் என்றும், வெப்பத்தோடு வெப்ப ஆற்றல் கலப்புற்றால் இயக்கமே பெருகும் என்றும், இயற்கை ஆற்றலான வெப்ப சக்தியோடு மனிதர்கள் உருவாக்கும் வெப்பசக்தி கூடுதலாக உருமாறினால் கொடிய கழிவுகள் நிலைக்கும் எனும் பேருண்மையையும் உணருங்கள். ரேணுகாதேவியின் மந்திர ஓசை என்பது சிரசினில் உள்ள கழிவுகளை நீக்கும் வீரிய ஆற்றல் பெற்றது. எனில் எத்தருணத்தில் உரைத்தாலும் அதிதீவிர காந்த ஆற்றலை உருவாக்கி இயற்கை ஆற்றலை சமணமுறச் செய்திடும். ஓசை என்பது எவ்விதம் காந்த சக்தி நிறைந்ததா அல்லது வெப்பசக்தி நிறைந்ததா என்றே உணர இயலும். சூரிய ஒளியாற்றலில் வெளி தோன்றும் முதல் 20 நாழிகைகள் நேரங்களும் இயற்கையில் காந்த ஆற்றலையே உமிழ்ந்திருக்கும். பின்னர் தோன்றும் 20 நாழிகைகள் வெப்ப ஆற்றல் கொண்டது. பின்னர் நஞ்சாற்றல் வெளிப்படும் என்றே உணர்த்தப்பட்டது. மந்திர உபதேசம் பெற்றவர்கள் ஓசையினை உணர்ந்து உரைத்திட அதற்கேற்ற ஆற்றல்களை பெற்றிடுவர். முதல் 20 நாழிகைகளில் உரைத்து உருவேற்றினால் இயங்கா தன்மையும் வெற்றிடமும் அதிகரிக்கும். அடுத்த 20 நாழிகைகளில் உச்சரித்தால் இயங்கும் சக்தி அதிகரிக்கும், பணிகளும் எளிதாகும். இறுதி 20 நாழிகைகளில் உச்சரித்தால் நச்சு கழிவுகள் அகலும். எதனை வேண்டி பிரார்த்தனை புரிகின்றீர்களோ அத்தருணத்தினையும் தீர்மானிக்க வேண்டும். உணர்ந்து செயலாற்றிடுங்கள். ஓசையின் பல்வேறு தாத்பரியங்களையும் செயலாக்கத்தினையும் தொடர் செயலாயாம் உரைத்திருப்போம். உணர்ந்து செயலாற்றி உன்னத நிலைகளை எய்திடுங்கள். ஆசிகள் பல பல.